லாஷப்பல் வழங்கும் புத்தாண்டு பரிசு தங்க நாணயங்கள் மாதந்தோறும் முன்னூறு யூரோ வழங்கினால் பன்னிரெண்டாவது மாதத்தில் உங்களுக்கு ஒன்பது பவுண்ட் தங்க நாணயங்கள் வழங்கப்படும் விரையுங்கள் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் பிரெஞ்சு மக்களின் தினசரி மின்சார பாவனையை குறைப்பதற்கான தன்னார்வ அடிப்படையிலான வழிமுறைகளை கடைபிடிக்க மக்கள் ஊக்குவிக்கப்படுகின்றார்கள் இக்கோவாட் எனும் திட்டம் இதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இக்கோவேட் என்பது மின்சார நுகர்வை காண்பிக்கும் ஒரு பொறிமுறை கருவி இந்த குளிர்காலத்தில் மின் துண்டிப்பதை தவிர்க்க ஒ நம்பியிருக்கும் ஒரு கருவியாக இது திகழ்கின்றது இக்கோவேத்தை பதிவு செய்து கொண்டவர்கள் தங்கள் மின் பாவனையை நேரடியாக கண்காணிக்கக்கூடியதாக இருக்கும் பச்சை செம்மஞ்சல் சிவப்பு வர்ணங்கள் மின் பாவனை விடயத்தை காண்பித்துக் கொண்டிருக்கும் எக்கோவேத் அடுத்த மூன்று நாட்களுக்கான மின் பாவனை பற்றிய தகவல்களையும் வழங்கும் தன்மை கொண்டது சிவப்பு நிறம் எக்கோபத்தில் தோன்றும் பொழுது மின்சார பாவனையை கட்டுப்படுத்தாவிட்டால் மின் துண்டிப்பு தவிர்க்கப்பட முடியாததாகும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மின்சார பாவனையை நாட்டில் கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் இந்த குளிர்காலத்தை கடப்பதற்கு இது தேவையாக உள்ளது தற்போதைய நிலையில் பிரான்ஸ் இருள்மயமாகாது என்ற நம்பிக்கை தெரிவிக்கப்படுகின்றது இருள்மயமாகும் என்கின்ற ஆபத்து இல்லை ஆனால் மின்சார பாவனையை முடிந்தவரை ஒவ்வொருவரும் குறைத்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்படுகின்றது எக்கோவேர்த் இணைப்புக்கு இதுவரை நான்கு லட்சத்து எழுபதாயிரம் பேர் விண்ணப்பித்திருக்கின்றார்கள் மூன்று லட்சம் பயன்பாடுகள் தரவிறக்கம் செய்யப்பட்டிருக்கின்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது வெப்பத்தை குறைத்து வைத்தல் வேண்டும் குளிர்காலத்தின் போது ஜன்னல் தடுப்புகளை வைத்தல் வேண்டும் சமையல் செய்கின்ற பொழுது பாத்திரங்களை மூடி வைத்திருத்தல் வேண்டும் ஏன் மொபைல் போன்களை கூட நீங்கள் சார்ஜ் செய்வதை குறிப்பாக காலை எட்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை அவற்றை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது உள்ள எல்லா குடும்பத்தினரும் ஒரு மின் விளக்கை அணைத்தால் அறுநூறு மெகாவேட்ஸ் மின்சாரத்தை சேமிக்க முடியும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இதனை அனைவரும் கவனத்தில் கொண்டால் நாடு இருளில் மூழ்காமல் காப்பாற்ற முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் மின்வெட்டு ஏற்பட்டால் காலையில் பாடசாலைகள் இயங்க மாட்டாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவித்தல் வெளியானதைத் தொடர்ந்து பாடசாலைகளின் ஆசிரியர் சங்கங்கள் தமது அதிர்ச்சியையும் கவலையையும் வெளிப்படுத்தியுள்ளன இந்த குளிர்காலத்தில் திட்டமிடப்பட்ட இலக்கு வைக்கப்பட்டுள்ள இடங்களில் மின்வெட்டு ஏற்படும் பட்சத்தில் காலை நேர பாடசாலைகள் இயங்காது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது டிசம்பர் முதலாம் தேதி வியாழக்கிழமை அன்று கல்வி அமைச்சர் இந்த அறிவித்தலை உறுதிப்படுத்தியுள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமன்வெல் மெக்ரோன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆகியோர் உக்ரைன் நாட்டுக்கான தமது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர் அமெரிக்கா வெள்ளை மாளிகையில் வைத்து இரண்டு நாட்டு தலைவர்களும் ஊடகவியலாளர்களை சந்தித்த வேளையில் இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளனர் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரின் அமெரிக்க விஜயத்தின் உக்ரைனுக்கான ஆதரவு அமெரிக்கா பிரான்ஸ் தரப்பில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது உக்ரைன் மீட்கப்படும் வரை ஆதரவு தொடரும் என டிசம்பர் முதலாம் தேதி வியாழக்கிழமை அன்று ஜோ பைடன் எமனுவேல் மெக்ரோ ஆகியோர் கூட்டாக தெரிவித்துள்ளனர் அரசியல் பாதுகாப்பு மனிதாபிமான உதவிகள் பொருளாதார உதவிகள் என்பன தொடர்ச்சியாக வழங்கப்படும் எனவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது உக்ரைன் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு சமரசத்தை அவர்களிடம் வலியுறுத்தப் போவதில்லை என்பதை மேக்ரோ எடுத்துக் கூறியுள்ளார் அதேவேளை உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின் அவர்களுடன் பேச வேண்டுமாக இருந்தால் அதற்கும் தயார் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முதலாம் தேதி வியாழக்கிழமை அன்று வெள்ளை மாளிகையில் வைத்து கூறியிருக்கின்றார் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு குற்றத்தை பிரெஞ்சு நாடாளுமன்றம் கண்டித்திருக்கின்றது அதேவேளை உக்ரைனுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு வழங்குவதை பிரெஞ்சு நாடாளுமன்றத்தின் அதிகளவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரவேற்றுள்ளனர் பிரான்ஸ் தேவாலயத்தில் நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் பாதிக்கப்பட்ட முப்பத்தேழு பேருக்கு இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டின் இறுதியில் இந்த விவகாரம் தொடர்பாக ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டன சரியாக ஓராண்டுக்கு பின்னர் இழப்பீடு கோரிய நானூற்று ஐம்பது பேரில் முப்பத்தேழு பேருக்கு மாத்திரமே தற்பொழுது இழப்பீடு வழங்கப்படுகின்றது பரேஸ் தேவாலயத்தில் பணிபுரிந்த கன்னியாஸ்திரியைகள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை சாட்சியமாக வழங்கியிருந்தார்கள் விசாரணையின் பொழுது அவர்கள் வழங்கியிருந்த இந்த சாட்சியம் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது தேவாலயத்தின் பாலியல் கொடுமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது முதல் நடைபெற்றுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் இருபது வீதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் பதினைந்து வீதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் ஏழு வீதமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இறுதியாக தாக்கல் செய்யப்பட்டவற்றில் இரண்டாயிரத்துக்கும் இரண்டாயிரத்து பத்துக்கும் இடையில் நிகழ்த்தப்பட்டவை நான்கு வீதமாக உள்ளன பாலியல் தாக்கங்களுக்கு உள்ளானவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது முதல் மூன்று லட்சத்து முப்பதாயிரம் பேர் என ஜோ மார்க் சோபே தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் கணக்க பொருட்கள் கொஞ்ச காசு எங்கே கேட்கறீங்களோ பரிசுல ஸ்கோராவுக்கு பக்கத்தில் பெரிய தமிழ் கடை

கோவிட் கொரோனா தொடர்பான எச்சரிக்கைகள் அறிவுறுத்தல்கள் தற்பொழுது பிரான்ஸ் நாட்டில் வெளியாகி வருகின்றன பொது போக்குவரத்துகளில் முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பதை பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் எலிசபெத் போன் வலியுறுத்தியுள்ளார் ஏற்கனவே இந்த அறிவித்தல் வெளியாகிவிட்டது பலவீனமானவர்கள் வயதானவர்கள் நீண்டகால நோய்வாய்ப்பட்டவர்கள் தற்பொழுது கோவிட் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரான்ஸ் அரசாங்க பேச்சாளர் ஒலிவியே ஒலிவியவெரோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் நீங்கள் அறுபது வயது உடையவர்களா அல்லது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களா நீங்கள் தொற்றை காவுகின்றவர்களாக உள்ளீர்களா உடனடியாகவே கோவிட் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒலிவியே வரோம் மிகவும் வலிந்து வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் பிரான்ஸ் நாட்டில் ரயில் பயணச்சீட்டு பரிசோதனையாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுகின்றார்கள் இதனால் இந்த வார இறுதியில் பத்து ரயில்களுக்கு எஸ் என் சி பத்து ரயில்களுக்கு நான்கு ரயில்கள் மாத்திரமே சேவையில் ஈடுபடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சுத் ரயில் உன்சா சேப் டே ஆகிய தொழிற்சங்கங்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளன இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் வார இறுதி இந்த பனி புறக்கணிப்பு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் நாட்டின் வடகிழக்கில் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பனி தூரல் நிகழும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் வெப்பநிலை வியாழக்கிழமை இருந்ததை விட மேலும் குறைவடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கில் இருந்து வீசும் காற்றினால் நாட்டின் வடக்கில் மூன்றில் இரண்டு பகுதி குளிர் அதிகமாக காணப்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஐரோப்பா குளிர்ச்சியடைந்து பனிமூட்டத்தால் மூடப்படுகிறது இதன் தாக்கம் பிரான்சிலும் ஏற்படும் என மெத்தியோ பிரான்ஸ் அறிவித்துள்ளது சனிக்கிழமை குளிர் நாளாக இறக்கும் வெப்பநிலை மூன்று பாகை செல்சியஸாக திகழும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வோக்லஸ் நகரத்தில் அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது இறந்த நிலையில் இரண்டு குழந்தைகளின் உடல்கள் குளிர்சாதன பட்டியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இரண்டு குழந்தைகளின் உடல்களும் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் அரசு வழக்கறிஞர் தரப்பில் இருந்து இந்த செய்தி வெளிவந்துள்ளது பரிசில் மளிகை பொருள் வியாபாரத்தில் முப்பது ஆண்டு கால மக்கள் வரவேற்பை பெற்றவர்கள் கோபால் அண்ட் கோ சமையலறை தேவைப் பொருட்கள் காய்கறி வகைகள் கடல் உணவுகள் அனைத்திற்கும் லாஷப்பல் மத்தியில் கோபால் அண்ட் கோ உங்கள் தொலைபேசி அழைப்புகளை உலகெங்கும் மேற்கொள்ள சிம் கார்டு விரயங்கள் கோபால் அண்ட் கோ எழுபத்தி ரெண்டு பாரிஸ் பத்து